இலங்கை அதிபர் மாளிகையில் இருந்து போராட்டக்காரர்கள் வெளியேறினர். இலங்கையில் கடும் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டதை தொடர்ந்து அதிபர் பதவி விலக கோரி பொதுமக்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அதிபர் மாளிகையை போராட்டக்காரர்கள் கைப்பற்றினர். அதற்கு முன்பாகவே மாளிகையை விட்டு வெளியேறிய அதிபர் கோத்தபய ராஜபக்ஷ பின்னர் வெளிநாட்டுக்கு தப்பி ஓடினார். இதற்கிடையே அதிபர் மாளிகையில் உள்ள நீச்சல் குளத்தை ஆக்கிரமித்த போராட்டக்காரர்கள் அதில் நீச்சல் அடித்து மகிழ்ந்ததுடன் அனைத்து அறைகளுக்கும் சென்று அங்கிருந்த பொருட்களை எடுத்துக் கொண்டாடினர். இந்நிலையில் தற்போது போராட்டக்காரர்கள் அதிபர் மாளிகையில் இருந்து வெளியேறியதாக உள்ளூர் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன.